ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெங்கு ஃபீவர். இப்போது டெங்கு ஃபீவர்னால எத்தனையோ உயிரிழப்புகளை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெங்கு ஃபீவர் வந்து எதனால வருது, அது வந்து வந்திருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை வந்து எப்படி நான் தடுக்கிறது, அதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெங்கு ஃபீவருக்கு இன்னொரு நேம் இருக்குதுங்க. என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் போன் ஃபீவர், அதாவது முதுகெலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. இந்த டெங்கு ஃபீவர் வந்து எது மூலியமாக பரவப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொசுக்கள். கொசுக்கள் மூலியமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் தான் வந்து இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது. இந்த காய்ச்சலுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, வைரஸஸ். வைரஸஸ் மூலியமாக தான் கொசுக்கள் மூலியமாக நம்மளுக்கு பரப்பப்படுது. எந்த கொசு வந்து இந்த டெங்கு காய்ச்சலை பரப்புது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஸ் கொசு அப்படிங்கிறது தான் இந்த டெங்கு காய்ச்சலை பரப்புது. நெக்ஸ்ட்டு டிஎஸ்எஸ் அண்ட் டிஹெச்எஃப். இது என்னங்க டிஎஸ்எஸ் அண்ட் டிஹெச்எஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெங்கு காய்ச்சலில் ரெண்டு நிலைகள் இருக்குது. ஒன்று மைல்ட் ரேஞ்ச், இன்னொன்று வந்து சிவியர் ரேஞ்ச். அதாவது அதோட சிம்டம்ஸ் வச்சு பிரிக்கிறாங்க. அறிகுறிகள் வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலான டெங்கு ஃபீவர். இதுவே சிவியராக இருந்துச்சு அப்படின்னா டிஎஸ்எஸ் அண்ட் டிஹெச்எஃப் அப்படிங்கிற இந்த ரெண்டு நிலைகளில் வந்து டெங்கு ஃபீவர் வருது. இந்த ரெண்டும் வந்து ஹையர் ரேஞ்ச் ஆஃப் டெங்கு ஃபீவர். இந்த ரெண்டும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும். அதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டெங்கு ஃபீவர் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொசு கடிக்கிறத தடுக்கிறது தாங்க. கொசு கடிக்கிறத தடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் டெங்குலேருந்து தப்பிச்சுக்கலாம். சிடிசி, அதாவது டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சென்டர்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 400 மில்லியன் மக்கள் வந்து இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த டெங்கு காய்ச்சலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, அதாவது அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்னேன்ல, ரெண்டு ஃபீவர் இருக்குது. ஒன்று வந்து மைல்டு டெங்கு, இன்னொன்று வந்து சிவியர் டெங்கு. மைல்டு டெங்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸில், தசை மற்றும் எலும்புகளில் வந்து வலி ஏற்படும். நம்ம பாடியில் வந்து ரேஷஸ் வரும், தடுப்பு தடுப்பாக வரும். அது வந்து வந்துட்டு மறைஞ்சிட்டு இந்த மாதிரி அப்பியர் அண்ட் டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹை ஃபீவர் இருக்கும். இன்டென்ஸ் ஹெட்ஏக், ரொம்ப பயங்கரமான தலைவலி வந்து வரும். நம்ம கண்களுக்கு பின்னாடி வந்து வலி ஏற்படும். வாமிட் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு கொமட்டல் வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீமோராஜிக் ஃபீவரோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாயிலையோ இல்லை நம்ம ஈறுகள்லையோ அல்லது நம்ம மூக்கில் இருந்தோ ப்ளீடிங் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். கிளாமி ஸ்கின், ஈரப்பதமான ஸ்கின் வரும். நம்ம இரத்த தட்டுக்கள் எல்லாத்துலேயுமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்படும். பிளாட்லெட்ஸ், இரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில் எல்லாமே சின்ன சின்ன பிளட் ஸ்பாட்ஸ் மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம பல்ஸ் எல்லாமே வீக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு டெங்கு ஷாக் சிண்ட்ரமோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடுமையான வயிற்று வலி ஏற்படும். அடுத்து சடனாக வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெவி ப்ளீடிங் ஏற்படும். ரெகுலராக வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே தாங்க நம்மளோட சிம்டம்ஸ். இந்த அறிகுறிகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த டெங்கு காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான டெங்கு வந்துச்சு, மைல்டான சிம்டம்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹை ஃபீவர் இருக்கும், அதே மாதிரி வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும், நீர் வந்து இழக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அந்த நீரிழப்பை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கலாங்க. நிறைய தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அந்த டீஹைட்ரேட்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீவர் வந்துடும், அதே மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணலாம், பெயின் கில்லர் சாப்பிட்லாம். பெயின் கில்லர் அந்த எந்த மாதிரி அப்படின்னா, டீலனல் அதாவது பாராசிட்டமால் இந்த மாதிரி ஏதாவது வலி நிவாரணிகள் பெயின் கில்லர்ஸ் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, டெங்குக்கான தடுப்பு முறைகள் அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்ம வராமல் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொசு கடிக்காமல் தாங்க முதல்ல நம்ம பார்த்துக்கணும். கொசு கடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் டெங்குல இருந்து. அப்போது கொசு கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிளாத்திங்கை வந்து மாற்றணும், அதாவது நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸை நம்மளோட ஸ்கின் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். லாங் ஸ்லீவ்டு ஷர்ட்டு, லாங் பேண்ட்ஸு, நம்ம சாக்ஸ் அண்ட் ஷூஸ் வேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காலை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஷூஸ் அண்ட் சாக்ஸ் போடணும். அப்புறம் ஹேட் போடலாம், தொப்பி போட்டுக்கலாம். அப்புறம் வேறு என்னென்ன தடுப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு விரட்டி, கொசு வலை, அப்புறம் நம்மளோட டோர் விண்டோக்கு எல்லாமே ஸ்க்ரீன் போட்டு நம்ம மூடி வைக்கிறது, சென்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, டைமிங் ரொம்ப நேரம் வெளியே சுத்தாமல் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் இருக்கிறக்கு பார்க்கலாம் நம்ம கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் நீரை வந்து தேங்க விடாமல் பார்த்துக்கலாங்க. ஸ்டெக்னன்ட் வாட்டரில் தான் வந்துட்டு நிறைய கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது, அதனால் வந்து நீர் வந்து தேங்காமல் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் கிளஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.